பற்றி ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா மறைமுகமாக பேசிக்கொண்டிருந்த புது சிவில் சட்டம் என்பதை மோடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவை போன்ற ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டிற்கு பொது சிவில் சட்டம் சரியாக வராது, பிரச்சனைகளை உருவாக்கும். பொது சிவில் சட்டம் ஒரே மதம் ஒரே இனம் இருக்கிற ஒரு மொழி இருக்கிற தேசத்திற்கு தான் பொருந்தும். காஷ்மீரில் பேசுகிற மொழி தமிழகத்தில் பேசுவதில்லை, கேரளத்தில் பேசுகிற மொழி குஜராத்தில் பேசுவதில்லை. ஒரு மதம் மட்டும் இந்த நாட்டில் இல்லை. இந்து மதம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, கிறிஸ்துவம் இருக்கிறது, பௌத்தம் இருக்கிறது, ஜெயினம் இருக்கிறது, ஏராளமான மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் கூட ஒரே நாகரிகமும் கலாச்சாரமும் உடைய மதம் அல்ல. இந்து மதத்தில் வைணவம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது. வைணவமும் சைவமும் வெவ்வேறு விதமான கலாச்சாரமும் இறை வழிபாடும் பழக்க வழக்கங்களும் உடைய அமைப்பு. வைணவத்திலேயே தென்கலை இருக்கிறது, வடகலை இருக்கிறது. யானைக்கு எவ்வாறு ராமம் போட வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை வடகலையும் தென்கலையும் போய் வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு. இவ்வளவு மாறுபட்ட மனிதர்கள் ஒரே நாடாக வாழ்கிறார்கள் என்பதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று மகாத்மா காந்தி சொன்னார். இந்த தேசத்தில் போய் ஒரே சிவில் சட்டம் கொண்டு வரப்போகிறேன் என்று அவர் சொல்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அதுதான். இதை சொன்னவுடனே நாட்டில் மக்கள் பல்வேறு விதமாக பிரிந்து போவார்கள், சண்டையிட்டு கொள்வார்கள். அதுதான் அவங்களுக்கு வேணும், அது இருந்தால் அவங்க ஜெயிக்கலாம். மணிப்பூரில் இன்றைக்கி அதை தான் செஞ்சுருக்கிறாங்க. மணிப்பூரில் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் வாழ்கிறார்கள். அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறார்கள். நகர்ப்புறங்களில் வாழ்கிற மக்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள். இந்த இரண்டு பேருக்கும் பிரச்சனைகளை தோற்றுவித்து 6 மாத காலமாக அந்த மாநிலம் தீப்பற்றி எரிகிறது. மணிப்பூரில் 35 லட்சம் மக்கள் தொகையுடைய ஒரு சின்ன ஊர் அது. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தொகை தான் அந்த மாநிலத்திலேயே இருக்கிறது. நீங்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் சண்டை வந்த பொழுது 14 நாட்களில் பாகிஸ்தானை வென்று அங்கே வந்து வங்காளதேசம் என்கின்ற ஒரு நாட்டை இந்திரா காந்தி உருவாக்கினார். அன்னைக்கு இருந்த இராணுவத்தை விட இன்றைக்கு இருக்கிற இராணுவம் வலிமையானது. மோடி நினைத்திருந்தால் 24 மணி நேரத்தில் மணிப்பூர் கலவரத்தை அடக்கியிருக்க முடியும். ஆனால் அந்த கலவரத்தை உருவாக்கியவர்களே அவர்கள் தான். அதனால் அவர்கள் அதை பற்றி கொஞ்சமும் சிரமப்படாமல் இந்த வேற்றுமையை உருவாக்குகிறார்கள். இது வந்து நாட்டிற்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுகிற மோடி ஒரே ஜாதி இந்தியாவில் இருக்கணும்னு சொல்வாரா? மத ரீதியாக மக்களை பிரித்தாள்வது தான் தேர்தல் வெற்றிக்கு பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. குஜராத்தில் 3 தினங்கள் இஸ்லாமியர்களை கொன்று குழிப்பதற்காகவே மோடி முதலமைச்சராக இருக்கிற பொழுது எடுத்துக்கொண்டார். அதன் மூலம்தான் அவர்கள் அங்கே பிரிவினையை உருவாக்கினார்கள். எனவே இந்த சூழல் நல்லதல்ல, இது மிகுந்த ஆபத்தான சூழல். இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய அத்தனை பேரும் இதனை எதிர்க்கிறார்கள். எனவே தமிழக காங்கிரசும் தன்னுடைய அழுத்தமான கருத்தை இதில் பதிய வைக்கிறது.